தமிழகத்தில் உள்ள 69% இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து வந்துவிட்டதாகவும், இதனால் கலவரம் வரும், திமுக ஆட்சி கலையும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சேலம் சிவதாபுரம் பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பீகார், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளதாகவும், தெலங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். தமிழகத்தில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு என்ன பயம் என்றும் கேள்வி எழுப்பினார். 69 விழுக்காடு இடஒதுக்கீடு எதிர்த்து ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. அதற்கு என்னைக்கு வேணா வரும், உச்சநீதிமன்றத்தில் வரும், வந்துருச்சுன்னா நிச்சயமா ரத்து பண்ணிடுவாங்க. 69 விழுக்காடை ரத்து பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கே தமிழ் திமுக ஆட்சி களைஞ்சிடும், உறுதியா களைஞ்சிடும். ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய கலவரமாகும், பதட்டமாயிடும். ஏன்னா இது வந்து இடஒதுக்கீடு, சாதாரண இடஒதுக்கீடு கிடையாது, 69 விழுக்காடு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.